அவங்களுக்கு வந்து வேர்ஸ் ஹேபிட்னா கோவம் வரும். ஸோ அந்த டைமில் கோவம் வரப்ப நான் என்ன செய்வேன்னா கொஞ்சம் நேரம் சத்தம் போட்டுட்டு நான் ரூமுக்கு போயிடுவோம். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அப்படியே சைலண்ட் ஆகிடுவோம் கொஞ்ச நேரம். வீட்டில் வந்து அவங்க அப்படி தான் ஃபன்னாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, செட்டப் பண்ணிக்கிட்டு பசங்க கூடனா விளாண்டுக்கிட்டு. ஸோ நான் எங்களுக்குன்னா அந்த டைம் போகிறதே தெரியாது. எஸ்பெஷலி சாட்டர்டே சண்டேனா வீட்டில் இல்லைன்னா எங்களுக்கும் போரிங்காக இருக்கும். ஏன்னா அவங்க இருந்தாங்களா அட்டு கஷ்டம் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் இருந்துட்டு. ஸோ அந்த டைம் போகிறதே தெரியாது. ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமான ஒரு குடும்பம். நாங்கள் வந்துட்டு 20 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். நீங்கள் சிரிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வாங்க. இன்ஃபேக்ட் போன வாரம் இந்த திங்கக்கிழமை தான், இவங்களுக்கு தெரியாது என்னோடய முழு இபிஎஃப் சப்ஸோவை இவங்க பேர் எழுதி வச்சுருக்கேன் பார்க்க. கேள்வி கேளுங்க. ஆக்சுவலி எப்படின்னா மொதல் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தோம், அப்புறம் மீட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணிவிட்டு, அப்புறம் ஒரு பயங்கரமான ரொமான்டிக்கான இடத்துல மீட் பண்ணோம். அதாவது செக்ஷன் 17 பிஜே பசாமலாமில் காடியிலே ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன். ஆன்ட்டாங்க சந்தேகம் இல்லைங்க, இந்த லிப்டிக் தான். ஏன்னா வந்து திங்ஸ் எல்லாம் கரெக்டான இடத்துல வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால எனக்கு செம்ம கோவம் ஆகிடும். அதனால நான் மொட கோவப்படுவேன். நான்தான் என்னதான் இருந்தாலும் நான் வந்து ஒரு புக்கில் படிச்சிருக்கேன், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் சொல்லியிருக்காரு, என்னைக்கு என் மாதிரி ஒரு கணவன் இந்த மாதிரி ஒரு அழகான மனைவிட்ட தோக்குறானோ அவன் நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான். அதனால நான் டெய்லி தோப்பங்க. கண்டிப்பாக எனக்கு மனைவிதான். ஏன்னா வீட்டில் வந்துட்டு ஃபைனான்ஷியலி இவங்க தான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளாம் வந்துட்டு பல லட்சங்கள் கூட அந்த மாதிரி கணக்கு பண்ணுறாங்க, செலவு பண்ணுறவங்க. ஸோ செலவு ஜாமா, க்ரோசரிஸ் வாங்குறது, சட்டை இந்த மாதிரிலாம் வாங்குறது எல்லாமே இவங்க தான். சீலாப்பா நான் இந்த மீசை எடுத்துட்டேன் இல்லைங்க. இதுக்கு முழு செலவு பண்ணுற காரணமே இந்த லிப்டிக் தான். அந்த லிப்டிக் அவங்க வாயில் இருக்குது. சொல்லுமா, நினச்சி பேசு. இல்லை ஆக்சுவலி செலவு வந்து சொன்னால் வந்து வீட்டுக்கு செலவு நார்மலாக பண்ணிட்டு, ஸோ கொஞ்சம் ஜாமங்க பசங்களுக்கு வந்து அதனால செலவு பண்ணிட்டு, என்னட்டு அன்வான்ட் செலவுன்னா ஒன்றும் பண்ண மாட்டோம். ஆமாம், அன்வான்டில். ஆனால் மாதம் மாதம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வராங்களோ இல்லையோ அந்த பாகிஸ்தான்காரன் இருக்கால அந்த கார்பேட் காசு, பஞ்சாபி ஷூட் காசு அவன் வந்துடுவான், அது இவங்க தான் கொடுப்பாங்க. ஆமாம் தானே? அது வந்து நீங்கள் அவங்க வந்து சரி 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 தீபாவளிலாம் எப்படி எப்படி. Next question, please. வீட்டில் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி தான் ஒரு ஒரு ரிசல்ட்டு ஒரு புத்து தான் எடுப்போம். ஸோ அதில் வந்து நான் 50-50 சொல்லுவேன். ஆமாம் தானே? மனத்தை வாங்கிக்கல, அதை சொல்லு. ஆமாம், ரெண்டு பேரும் 50-50 தான். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எனி திங் ஓசோ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி தான் முடிவு எடுப்போம். ஸோ இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் வந்து குவீனும் இல்லை, கிங்கும் இல்லை. எங்கள் தாமனுக்கே தெரியும்.